என்னோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கோல்டு கவரிங் கலெக்ஷன்ஸ். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப். இந்த ஷாப்போட அட்ரஸை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதில் போய் பாருங்கள். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் கூட இங்கே இருக்குது. ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் இதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஆரம் காசு மாலை டைப்பு. பட்டு சரினா நம்ம கட்டும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும், பார்க்கும்போது கோல்டு மாதிரி இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 850 ருபீஸ். ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட்டையுமே நான் டிஸ்பிளேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போகிற கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 900 ருபீஸ் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, இப்போ எல்லாருமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் வேறு மாதிரி மாடலில் இருந்துச்சு, லேயரில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி ரூபி வித் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது எல்லாமே ஒரு கோல்டு மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க டிசைனை. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பிளெயினாக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கம்மியான ரேட் தான், 850 ருபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா பேர்ல் அண்ட் ஹாட்டின் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சென்டரில் மட்டும் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஸ்டோன் ஒர்க்கே கிடையாது, பிளெயினாக கொடுத்துருக்காங்க. டிசைன் இருக்குது ஹார்ட் இன் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லாங் ஆரம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்டிகுலராக. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் தான். பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் பிங்க் கலர், அதாவது மூணு கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காஸ்மாலா டைப் கூட வச்சுருக்காங்க. இந்த காஸ்மாலா டைப் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். மேலே கொடுத்துருக்க லேயர் டைப்பில் இருந்துச்சு, 6 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் தான். சைடில் முகப்பு கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் ஸ்டோனு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாக வருது நெக்லஸ் ஆரமோட. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ் தான். இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி செட்டாக வாங்கினோம்னா 1300 ருபீஸ் தான். இது ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் பிளெயினாக வருது, சென்டரில் மட்டும் ரூபி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்டின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, முகப்பூச்சி மாதிரி சைடில் வருது, நெக்லஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெக்லஸ் ஐட்டம் மாதிரி இயரிங்கோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ் தான். இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நெக்லஸ் இயரிங்கோட இந்த மாதிரி ஒர்க், அதாவது ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக வருது எல்லாமே, 550 ருபீஸ் தான். ஸோ பார்க்க கோல்டு மாதிரியே இருந்துச்சு, கண்டிப்பாக பட்டு சாரி கட்டும் போது இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா கோல்டு மாதிரி இருக்கும், நம்மளும் பிரைட்டாக தெரியும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருக்க மாடல் கூட வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் தான். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, கோல்டு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக கவரிங் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன், ரேட்டுமே ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிம்பிளான கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ் தான். பேர்ல் வச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் கிட்ஸ்க்கெலாம் பட்டு பாவாடை சட்டை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நெக்லஸ் ஐட்டம் கூட ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஆரம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, அதுலேயே பார்த்திங்கன்னா நெக்லஸ் தனியாக இருக்குது, தனித்தனியாக வச்சுருக்காங்க, செட்டாக வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷனில். ஸோ எல்லாமே கம்மியான ரேட்லேயே இருக்குது. இந்த நெக்லஸ் செட்னா பார்த்தீங்கன்னா பேபி நெக்லஸ் சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நெக்லஸ் வாங்கி வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. குட்டி குட்டியாக
அழகாக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜஸ்க்கெலாம் போகும்போது பட்டுப்பாவர் சட்டெலாம் வேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நெக்லஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக அழகாக இருப்பாங்க. இதிலே நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி நெக்லஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லேயர் டைப்பில் வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் தான். நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரூபி வித் கிரீன் ஸ்டோன், அதாவது ஏடி ஒர்க் ஸ்டோன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாடல் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் தான். நல்லாவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் மாதிரி நல்லா ஜொலிப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாடல். பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் காமிச்சிருக்கேன், பர்டிகுலர் ஒன்றுனா காமிக்க முடியல. இதோட ரேட்னா பார்த்தீங்கன்னா 180 500 ருபீஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்டோன் ஒர்க் கூட வச்சுருக்காங்க. குட்டி குட்டி பாப்பா கூட பேங்கிள்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு மாடலில் வருது, ஸ்டோன் ஒர்க்லேயே இருக்குது. ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் பிளெயின்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம பிடிச்ச பேங்கிள்ஸை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ட்ரே ட்ரையாக. செயின் பார்த்தீங்கன்னா நிறையா செயின்ஸ் இருந்துச்சு. 250 600 ருபீஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதுக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு வாரண்டி கொடுக்குறாங்க. முகப்பூச்சி செயின், தாலி செயின், எல்லா மாடல்ஸுமே இருக்குது. எல்லாமே கோல்டு மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க கலெக்ஷன். ஸ்டோன் ஒர்க்கு, 3 லேயர்ஸாக வர மாடல், சிங்கிளாக வர்றது, எல்லாமே கோல்டு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாடலில். மாடல்னால் முத்து வச்ச மாதிரி, கொலுசு மாதிரி இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது அப்படியே கோல்டு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நெத்தி சுடி கூட வச்சுருக்காங்க. எல்லாமே 70 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை செயின், இதுவுமே 70 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கேர்ள்ஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி பர்ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க. இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 400 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டியான இயரிங்ஸு, பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 250 400 ருபீஸ் வரைக்கும் ஜிம்கா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்க கோல்டு மாதிரி இருந்துச்சு. எல்லா ஜிம்முக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய ஜிம்முக்கு கூட இருக்குது, ஸ்டெப் ஜிம்முக்கு. நீங்கள் ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்த ஜிம்கி தோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 220 450 வரைக்கும் வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இங்கே இந்த ஷாப்பில் இருக்குது. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தில் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.